டோபமண்ட வந்து இழுத்து விட்டால ஏக்க எல்லாத்துக்கும் இந்த நெட்டச்சி தான் காரணம் பாத்துடுங்க என்ன டோபமண்ட என்ன பத்தி பேசிட்டு இருக்க டோபோ பிச்சரும் பாத்துக நீ எல்லாத்துக்கும் இது சரி அது சரியும் சொல்லியல அதான் சொல்லியே சரியா இருந்தா நான் சரியும் தான் சொல்லுவேன் தப்பு சரியும் நான் சொல்ல மாட்டேனே ஐயோ நிறுத்துங்க உங்களுக்கு என்ன ரெண்டு பேர் காணும் பிள்ளை பத்தி நான் நான் சண்டை போட்டு விட உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏக்க நீங்க அஜய் பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க கா ரொம்ப நல்ல பையன் கா அஜய் நான் அஜய்க்கு சர்டிபிகேட் கேட்டேனே உன்கிட்ட இல்ல கா நீங்க அஜய் பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீல அதான் சொல்லியும் பாத்துடுங்க எல்லாம் எனக்கு தெரியும் யார் எப்படி நீ உன்ன இல்லாதவங்களுக்கு ரோசா அதிகமா தான் இருக்கும் என்ன மெயினே யார பத்தி பேசுறே உன்ன இல்லாதவன்னு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே சண்டை கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு இதுவரைக்கும் ஒரு சண்டை கிடையாது இந்த வீட்டுல நீங்க ரெண்டு நாள் வந்திருக்கீங்க ரெண்டு நாளும் சண்டை தான் வீட்டு சத்தம் வெளிய கேட்காம இருந்த வேலை செய்வோம் வீட்ல வந்து சந்தோஷமா இருந்தோம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி சண்டையா நடக்கு அப்ப நான் இந்த வீட்ல இருக்க கூடாதா நான் உங்களை அப்படி சொல்லல ஒழுங்கா இருங்கன்னு சொல்லேன் நீ பேசாத ஒழுங்க பத்தி பிள்ளை ஒழுங்க வளக்க துப்புல ஒழுங்க பத்தி பேசியா இங்க பாருங்க எங்க அம்மா பேசுறது உங்களுக்கு என்ன இதம் கிடையாது எங்க அம்மையோட வளப்ப பத்தி பேசிட்டீங்களா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன ஜீவா என்ன வாய் ஓவர போது என்ன என்ன ரோசா உன் பிள்ளை பேச வச்சு வேடிக்கை பாக்குறியோ நீங்க என் வளப்பு சரியில்லைன்னு பேசினா அவனுக்கு கோவம் வராதோ அம்மா ரோசா என்னமா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீயா
ஏம்மா ஏன் மகன் அவ பிள்ளை கூட பேசிட்டு இருந்தானம்மா அதுக்கு தான் சண்டைக்கு வர வேண்டேன் எப்ப வந்தாலும் சண்டை போடக்கு தான் வர வைப்பலாம் ஏம்மா ராணி ஏமா இப்படி பண்ணியா உங்களுக்கு உங்க முகம் சொல்லி எல்லாம் சரியா இருக்கும் நான் சொன்னத தப்பா தெரியும் ஏம்மா என்ன பிரச்சனைன்றானம்மா கேட்டேன் ஏமா அப்படி சொல்லியா நான் யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டேம்மா எனக்கு ரோசாவும் நீயும் ஒண்ணுதாம்மா எனக்கு பார்க்க அப்படி தெரியல நான் வந்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உன் பிள்ளைல மூணு பிள்ளைல இந்த வீட்ல நிக்குது நான் என்னைக்காவது பிரிச்சு பாத்துக்கமானா அந்த பிள்ளைகிட்ட கேளு எனக்கு ரோசா பிள்ளைல வேற ஓம் பிள்ளைல வேறன்னு நான் பிரிச்சு பார்த்ததே கிடையாதுமா எனக்கு எல்லா பிள்ளைலும் ஒண்ணுதாம்மா இப்ப வந்திருக்காங்கல நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளைலயே நான் ஒரே மாதிரி தான் பாக்கேன் நீ ஏமா அப்படி கோவப்படியா என்ன பிரச்சனை நடந்துச்சு ஆமா இப்படி நடிச்சு நடிச்சு தானே என் பிள்ளைல என்கிட்ட கூட வர விடாம உங்ககிட்டயே வச்சிருக்கியே என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்கியே நான் என் மகன்கிட்ட சொல்லித்தானமா கூட்டிட்டு போனேன் உங்க மகன்கிட்ட சொன்ன போதுமா என்கிட்ட சொல்லணும் பெத்த தாய் நான் தான் அவன் வேற நீ வரையாமா ஒருத்தட்ட சொன்னா போதாதா அவன்கிட்ட சொன்னதுக்கு அவன் கூட்டிட்டு போன்னு சொன்னான் நீ போன் போட்டிருந்தா நான் உன்கிட்டயும் சொல்லியிருப்பேன் ஜானகிராம உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டேன் அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் ஆமா ரொம்பதான் நடிக்கிறீ எல்லாரும் என்ன இந்த வீட்டுல ஒருத்தியா பாத்திருந்தீங்களா என்கிட்ட சொல்லிட்டு கூட்டி போயிருப்பிய என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போயிருக்கீல என் பிள்ளைகளுக்கு அங்க போய் ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது இந்த மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போனதுக்காமா இவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு கிடக்கா சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டுச்சேன்னா அனுப்பி விட்டேன் இல்லன்னா என் கூடயே வச்சிருக்க போறேன் ஏமா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கிய போங்கம்மா இது மட்டும் பிரச்சனை இல்ல வேற என்ன நிறைய பிரச்சனை இந்த வீட்ல இருக்கு அது சொல்லக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த வீட்ல நாங்க தானே இருக்கோம் உங்களுக்கு அசிங்கமாயிட்ட அளவுக்கு என்ன நடந்துச்சு இந்த வீட்ல எதுக்கு வார்த்தையில இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஓ மோவே என் மகா கூட பேசியது எனக்கு பிடிக்கல அத தான் சொல்லியே நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம் பேசாம இருக்க முடியாது பேச தான் செய்யும் புள்ளியலே நான் சொல்லியே உங்களுக்கு ஏமா இதுக்காமா சண்டை போட்டுட்டு கிடக்கியே அதே பையன் நல்ல பையமா அவனை போய் இப்படி தப்பா பேசாத ராணி ஆமா உங்க பேரே இல்ல அதனால நீங்க சப்போர்ட் பண்ணாதானே ஜீவியே பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அவனுக்கு என்னமோ யாரோ வீட்டு பிள்ளைய பேசுன மாதிரி பேசுறீல மைனி ஏன் அப்படி பேசுறீ எங்க அண்ணன் பத்த பிள்ளைகிட்ட ஏன் பிள்ளைய பேசுறீங்க என்ன மைனி இந்த மாதிரி பிள்ளைய பிரிச்சு பாக்குறீல உங்க அண்ணன் பிள்ளை நீ ரொம்ப உரிமை கொண்டாடாத ஏன் பிள்ளைய இது நான் பத்த பிள்ளைய நீங்க தான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்கல ஆமா நான் அப்படி தான் பாப்பே பிரிச்சு தான் பாப்பே உங்களை ஏன் வசதி என்ன உங்களோ வசதி என்ன நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உன் மோய் ஒரு வேலை வெட்டி கூட போகாம இருக்கா நீ வேலை வெட்டி இல்லாத பையலுக்குலாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பொம்பளை பிள்ளைகிட்ட ஏன் வேலை வெட்டி செஞ்சிருந்தா கூட பொம்பளை பிள்ளைய கூட உட்காந்து பேசலாமா என்ன முறையில பேசிட்டு இருக்கீன்னு எனக்கு தெரியல ஏமா இது என்ன என் பிள்ளைய பிரிச்சு பிரிச்சு பாக்காமா ஏமா இனி என்னால இருக்க முடியாம நான் என் வீட்டுக்கு போறேன் நீ வேலை இருக்கு இங்க ஆள் இல்லன்னு சொன்னியே தான் நான் வந்தேங்க என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கேவலமா பேசியா வேலை வெட்டி இல்லங்க அவ இங்க வந்தாலே இவ வந்தாலே சண்டை தான் நடக்கு நான் கிளம்புறேன் என் வீட்டுக்கு ஏமா ரோசா ஏமா அப்படி சொல்லியா அவளுக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கோ உனக்கு அந்த அளவுக்கு இருக்குமா நீ யாருக்காகவும் வெளியே போக வேண்டாம் நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும் உனைய மர்மாவை இந்த வீட்டுல இருக்க சொல்லி தலை போயிருக்காவ நீ போக கூடாது சரியா அப்ப அவ பேசியதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சொல்றியோ ராணி நீ எதுக்கு அவளை அப்படி எல்லாம் பேசியா எனக்கு அந்த பிள்ளைகள் நடந்துக்கிறதுல எந்த தப்பும் தெரியல நீ இந்த பேச்சை நீ எடுக்க கூடாது அந்த பேச்சை அதோட விடு சின்ன பிள்ளைகள் சண்டைக்கு இந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து சண்டை போட்டு நிக்கவே கூடாது நீ என் பிள்ளை கூட நீ சண்டை போடுற வேலை வச்சுக்கிறாரு ஓஹோ என் பிள்ளை உங்க பிள்ளை தனியா உங்களுக்கு தெரியுதுல்ல நான் அடுத்த பத்த பிள்ளைங்க தானே நீ பிரிச்சு பேசுறியப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிக்காதம்மா ஒரே குடும்பமா இருக்கணும் தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் ஏக்கா ராணி அக்கா சண்டை போடாங்கக்கா நம்ம ஒரே குடும்பமா இருக்கோம் இப்படிலாம் சண்டை போடக்கூடாது பார்த்துருங்க ரோசப்பக்கா யாரு உங்க புருஷனோட தங்கச்சி தானே இப்படி பேசுறீல ஏக்கா பிள்ளைகள பிரிச்சு பாக்காதுங்கக்கா உங்க புள்ள வேற அவ புள்ள வேறன்னு நீங்க பிரிச்சு பாக்குறீல ஏய் நீ யாரு இந்த குடும்பத்துல நம்ம குடும்பமா நம்ம குடும்பமா நீ யார் பேசிய இதெல்லாம் உனக்கு என்ன உரிமை இருக்கு வேலைக்கு வந்தியனா வேலை பார்த்துட்டு போ எங்க குடும்ப பிரச்சனையை நாங்க பேசிடுவோம் இப்ப எதுக்கு அவகிட்ட சண்டைக்கு போறீங்க நீங்க அவ ஒத்துமையா இருக்குன்னு தானே நல்ல இடத்துல சொன்னேன் இந்த மாதிரி அடுத்த மனசெல்லாம் புண்படுத்தாதீங்க என்ன இந்த வீட்ல என்ன என்னால இருக்க முடியாது ராணி ஏமா அப்படி சொல்லியா அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிதான் சொல்லுவேனா உங்க மோள போக கூடாதுன்னு நான் வெளியே போறேன் கனி செனி சாணி எல்லாம் கிளம்புங்க வெளியே போவோம் ஏமா இந்த நேரத்துல பிள்ளைல கூட்டிட்டு போறேன்னு சொல்றிய எங்கம்மா போய் தங்குவா ஏன் எனக்கு போகடா இல்லையோ எனக்கு எங்க போறதுன்னு வழி இல்லாமே நான் இருக்கேன் எனக்கும் எங்க அப்பா அந்த ஊருக்குள்ள வீடு வாங்கி தந்திருக்காவ எனக்கு வீடு இருக்கு நான் அந்த குடிசையில தங்க முடியாது நான் அங்க போய் தங்க போறேன் யார என் வீட்டு வாசல் பக்கம் வந்துடாதுங்க ஏமா அப்படிலாம் சொல்லாதம்மா பிள்ளைலாம் பாவம் பிள்ளைல பாக்காம எங்களால இருக்க முடியாது ஒற்றுமையா கடந்து இந்த வீட்டுக்குள்ள விளையாடிட்டு கிடந்துச்சுமா ஏமா இப்படி பிரிச்சு பாக்குறா நான் போறது போறதா இங்க இருக்க முடியாது என்னால ஏ பிள்ளைல கிளம்புங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பார்ட்ல வரும் ரெடி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்